அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். கோவை மக்களவை தொகுதி தேர்தல் முடிவை நிறுத்தி வைக்க கோரி மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மதனிடம் கேட்கலாம். மதன், முழுமையான விவரங்கள். கோவையைச் சேர்ந்தவர் சுதந்திர கண்ணன், இவர் ஆஸ்திரேலியாவில் மருத்துவராக பணியாற்றி வருகிறார். நடந்து முடிந்த அந்த மக்களவைத் தேர்தலில் தான் வாக்களிப்பதற்காக இப்போது அவருடைய பெயரும் அவருடைய மனைவியுடைய பெயரும் அந்த வாக்காளர் பட்டியலில் இடம்பெறவில்லை. கடந்த 2019 மக்களவை தேர்தல் மற்றும் 2021 சட்டமன்ற தேர்தலில் இவர் வாக்களித்த நிலையில் இந்த முறை தன்னுடைய பெயரும் அவருடைய மனைவி பெயரும் நீக்கப்பட்டுள்ளது. ஆனால் அதே முகவரியில் உள்ள தன்னுடைய மகள் பெயர் அந்த பட்டியலில் உள்ளது. எனவே இதே போல தங்கள் பகுதியில் உள்ள ஆயிரக்கணக்கான வாக்காளருடைய பெயர்கள் நீக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் இவர் ஒரு மனுவை தாக்கல் செய்துள்ளார். இது தொடர்பாக ஏற்கனவே தேர்தல் ஆணையத்திற்கு கடந்த 15 இவர் மின்னஞ்சல் மூலமாக ஒரு புகாரம் அளித்துள்ளார். ஆனால் இதுவரைக்கும் அந்த புகார் மீது எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை. எனவே அந்த பட்டியலிலிருந்து நீக்கப்பட்ட வாக்காளர்களை மீண்டும் பட்டியலில் சேர்த்து வாக்களிக்க அனுமதிக்க வேண்டும் என்றும் அதுவரைக்கும் இந்த கோவை மக்களவை தொகுதி தேர்தல் முடிவுகளை வெளியிட தடை விதிக்க வேண்டும் என்றுதான் இந்த ஒரு மனுவை தாக்கல் செய்துள்ளார். இந்த மனு விரைவில் தலைமை நீதிபதி அமர்வில் விசாரணைக்கு வர உள்ளது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி மதன்.